ஹைனாஸ் கழுத புலிகளை பத்தி இப்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் அதிகம். ஆனா கழுத புலிகளோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? மனிதர்கள் போல சிரிக்கும், வாய் விட்டு சிரிக்காது. சம்டைம் நம்மளுக்கு சிரிப்பு வரும், ஆனா அதை அடக்க ட்ரை பண்ணும்போது லைட்டா கிகில் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஹைனாஸ் பண்ணும். இதே நான் மனிதர்கள் போலவே சிரிக்குது, செம சந்தோஷமா இருக்கா நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். நாம எப்ப சந்தோஷம் வரும்போது சிரிக்கிறோமோ அதே மாதிரி ஹைனா துக்கம் வரும்போது சிரிக்குது. அதாவது இதோட எனிமீஸ் லைக் லயன் புலிகளை பார்த்தா கழுத புலிகள் ஆஹா நம்மளை குத்தோட கொட்டு போக வந்துட்டாயா அப்படின்னு சொல்லி கிகில் பண்ணும். இந்த கிகில் மத்த அதோடைய கிளான் மெம்பர்ஸுக்கு ஒரு சின்ன எச்சரிக்கை அமையும். இப்படி கிகில் பண்ணும்போது அதுலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கான், எத்தனை பேர் எதிர்க்க இருக்கான், எத்தனை பேர் நாம இருக்கோம், எப்படி அவனை சுத்து போடணும்னு சொல்லி எல்லாத்தையுமே இப்படி கிகில் மூலியமாவே அது கம்யூனிகேட் பண்ணிக்கும். இதை தாண்டி நம்மள மாதிரியே குழுக்களா பிரிஞ்சு வாழ்ற மாதிரி ஹைனாஸும் வாழும். எப்படி நம்ம ஒவ்வொரு குழுக்களையுமே தனித்தனி பேர் வச்சு கூப்பிடுறோமோ அதே மாதிரி அந்த கழுத புலிகளும் ஒவ்வொரு குழுக்களுக்கும் தனித்தனியான ஒரு ஊப்பிங் சவுண்ட் வச்சிருக்கோம். நான் இந்த குழுல தான் வந்திருக்கேன் சொல்றதுக்காகவே அந்த ஊப்பிங் சவுண்ட் அது யூஸ் பண்ணும். துக்கம் வரும்போது சிரிங்கன்னு ஹைனாஸ் அப்பதான் சொல்லியிருப்பாங்களோ.